மூன்று நாடுகள் பயணத்தில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தொழில் முதலீடுகள் விரைவில் தமிழகம் வந்து சேரும் என முதலமைச்சர் பழனிசாமி நம்பிக்கை. மூன்று நாடுகள் அரசு முறை பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் தொடரும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. நாட்டின் மிகப்பெரிய அணையான சர்தார் சரோவர் அணை நிரம்பியது. வினாடிக்கு 6.16 லட்சம் கன அடி நீர் திறக்கப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிப்பு. காவிரி பாயும் 12 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது. ஆந்திர மாநிலம் கோதாவரி நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு. காஷ்மீர் மக்கள் மனித உரிமைகள் விவகாரத்தில் இந்தியாவின் செயல்பாட்டில் திருப்தி இல்லை. ஐநா மனித உரிமைகள் ஆணையர் மிட்சலே பாசிலின் வேதனை. கல்யாண் சிங்கின் ஆளுநர் பதவிக்காலம் முடிந்ததன் எதிரொலி. பாபர் மசூதி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ சம்மன். மோட்டார் வாகன திருத்த சட்டத்தில் உயர்த்தப்பட்ட அபராதம் கேரளாவில் நிறுத்தி வைப்பு. முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு. தலைமை நீதிபதி தஹில் ரமணி இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம். துணை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். கலந்தாய்வில் பங்கேற்க 15,536 மாணவ மாணவிகளுக்கு அழைப்பு. கல்வித்துறையில் 19,427 தற்கால பணியிடங்கள் நிரந்தரமாக்கி அரசாணை. முதற்கட்டமாக 17,000 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்று. நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முடிவு. இலங்கை வீரர்கள் 10 பேர் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் இருந்து விலகல். பாகிஸ்தானில் போதிய பாதுகாப்பு இருக்காது என அச்சுறுத்தல்.